இந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரப்பாவை பற்றின செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த நேரப்பாக தீர்த்து வைப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுளுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவழிச்சா ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க. இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுளுக்காண்டி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்கியிருக்கான் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோடு இந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரப்போட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புனித அந்தோணியாரப்பா வந்து தன்னோட இறப்பை வந்து முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டது தான் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புனித அந்தோணியார் அல்லும் பகலும் அயராது உழைத்த காரணத்தால் அவரது உடல் நலிவடைய ஆரம்பித்தது. அவரது உழைப்பை கவனித்தவர்களெல்லாம் இவர் இவற்றை எவ்வாறு தாங்கி வருகிறார் என வியப்படைந்தனர். நாளுக்கு நாள் உடல்நலம் குறைவதை அந்தோணியார் உணர்ந்தார். தனது மரண வேளை பக்கத்தில் இருப்பதை அந்தோணியார் அறிந்தார். மரணத்தை எதிர்கொள்ள தன்னை தயாரிக்க விரும்பினார். ஆயினும் சபை துறவிகளுக்கு இது பற்றி அவர் வெளிப்படுத்த விரும்பவில்லை. தாம் இறப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்பே ஒரு குன்றின் மேல் ஏறி நின்று பதுவை நகரையும் அதன் வெண்ணிற கோபுரங்களையும் சலவைக்கல் மாளிகைகளையும் நறுமணம் வீசும் பூங்காக்களையும் தங்க நிற தானிய வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் பார்த்து புகழ்ந்து மகிழ்ந்து பூரிப்படைந்தார். அப்போது தன் அருகே இருந்த ஒரு சகோதரரிடம் இந்நகர் வெகு சீக்கிரத்தில் ஒரு பெரிய சம்பவத்தால் மகிமைப்படுத்தப்படும் என மகிழ்ச்சியோடு கூறினார். ஆயினும் அது எவ்விதம், எதனால், யாரால் உண்டாகும் என்னும் விவரத்தை வெளிப்படுத்தவில்லை. அப்போது அறுவடை காலம் அண்மையில் இருந்தது. மக்கள் எல்லோரும் அறுவடை வேலை நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டியிருப்பதால் சில காலம் போதிப்பதை நிறுத்தி வைக்கலாம் என தீர்மானித்தார். புனித அந்தோணியாரின் உடல்நிலை மோசமடைந்து வந்ததால் ஓய்வு எடுப்பது அவசியமென தெரிந்தது. தனித்து வேறு ஓரிடம் சென்று ஓய்வெடுக்க வேண்டுமானால் சபை மேலாளரிடம் அனுமதி பெறுவது அவசியம். ஆகவே ஒரு அனுமதி கடிதம் எழுதி தனது அறையில் வைத்துவிட்டு வெளியே சென்றார். அதை ஒரு சகோதரர் மூலம் சபை மேலாளருக்கு அனுப்பலாம் என நினைத்து அவரை பார்க்க சென்றார். திரும்பி வந்து பார்க்கும்போது கடிதத்தை தனது அறையில் காணவில்லை. அறையில் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. புனித அந்தோணியார் அறையிலிருந்து இதுவரை ஒரு துரும்பு கூட காணாமல் போனதில்லை. அவரது அறைக்குள் அனுமதியின்றி நுழையவோ அல்லது அங்கிருந்து எதையும் எடுக்கவோ இதுவரை யாருக்கும் துணிவும் இல்லை, மனமும் இருந்ததில்லை. சில நாட்களுக்கு பின் கடிதத்தில் கோரப்பட்ட அனுமதி சபை மேலாளரிடமிருந்து கடிதம் புனித அந்தோணியாருக்கு கிடைக்கப்பெற்றது. ஆகவே அந்தோணியார் எழுதிய கடிதம் தக்க நேரத்தில் ஒரு இறை தூதர் மூலம் எடுத்து செல்லப்பட்டு சபை மேலாளரிடம் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது புனித அந்தோணியாரின் முடிவாகும். அனுமதி கடிதத்தை கண்ட புனித அந்தோணியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தனது விருப்பப்படி காம்போ சாம்பிரோ என்ற இடத்திலுள்ள கிளை மடத்துக்கு செல்ல புறப்பட்டார். அங்கு புனித அந்தோணியாரின் நண்பர் டீசோ பிரபு அவரை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். மடத்துக்கு பக்கத்தில் டீசோ பிரபுவுக்கு சொந்தமான பெரிய தோட்டம் ஒன்று இருந்தது. அதில் மரங்கள் எல்லாம் ஓங்கி வளர்ந்து செழித்திருந்தது. கிளைகளெல்லாம் கூடாரம் போல் விரிந்து காணப்பட்டன. உலக ஆரவாரங்களில் இருந்து விலகி தனிமையில் ஜெபம் தியானம் செய்ய விரும்பினார். ஆகவே டீசோ பிரபுவிடம் ஒரு குறிப்பிட்ட மரத்தடியில் தமக்கு ஒரு குடில் அமைத்து தர வேண்டுமென கேட்டார். உடனே டீசோ பிரபு தன் கைகளாலே ஒரு குடிசை அமைத்து கொடுத்ததுடன் அவரது உதவியாளர்கள் இருவருக்கும் 2 வேறு குடில்களும் அமைத்து கொடுத்தார். புனித அந்தோணியார் இக்குடிலில் குடிபுகுந்து தனித்திருந்து தவத்திலும் ஜபத்திலும் தியானத்திலும் நாள் முழுவதும் நிலைத்திருந்தார். இயேசுவின் பாடுகளை தியானித்தார். பகல் உணவுக்கு மட்டும் வெளியே வந்து மற்ற சகோதரர்களோடு உட்கார்ந்து உணவு அருந்துவார். சற்று நேரம் உரையாடுவார். மீண்டும் தன் குடிலுக்கு சென்று விடுவார். இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன. நாட்கள் செல்ல செல்ல அவரது உடல் நலமும் குறைந்து கொண்டே இருந்தது. ஜபம் தவம் தியானம் வழியாக நம்மை தயார் நிலையில் வைப்பது எவ்வளவு மேலானது என்பது புனித அந்தோணியார் அன்றே அறிந்திருந்தார். பதிவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புனித அந்தோணியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தோணியார் போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்தோணியார் பண்ணி தந்திருக்காங்க. நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அந்தோணியார் நம்புங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.